இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு தட்டைப்பயிறு சாதம் பண்ண போகிறோம். அதனால் தட்டைப்பயிறும் அரிசியும் ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் கிழங்கும் பண்ண போகிறோம். கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பூரிக்கு தேவையான அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கடலை மாவுலாம் ஆட் பண்ண மாட்டேன். இதை வதக்கினாலே நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதெல்லாம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இன்றைக்கி பச்சைப்பயிறு தான் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். பூரிக்கும் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, பூரி போட்டு எடுத்துடலாம். உங்கள் வீட்டில் என்ன லன்ச் பாக்ஸு பிரேக்ஃபாஸ்டெல்லாம் சொல்லுங்கள். பூரி பசங்களுக்கு போட்டு எடுத்து சாப்பிட சொல்லிட்டா அந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து இப்போ தட்டாம்பயிறுக்கு ஊறி இருக்கும், இதை சாப்பாடு தாளித்து விட்டுடலாம். இன்றைக்கி பொரியலுக்கு எதுவும் கொடுக்கலை, இன்றைக்கி எக்கு கொடுத்துருக்கேன். எக்கை தவா ஃப்ரை பண்ணி கொடுத்துற போகிறோம். தட்டைப்பயிறு சாதம், எக்கு கூட டேட்ஸும் கொஞ்சமாக முறுக்கும். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு தட்டை பச்சைப்பயிர், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கட். தேங்க்யூ.